ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழன் சேனல். கைஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 5000 வரைக்கும் ஒரு ஏர்னிங் ஆப்பில் அப்ளிகேஷன் சம்பாதிக்கிறது தான் கைஸ் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை பற்றி போட்டிருக்கோம். இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ஏன் திருப்பி போகிறேன்னு ஒரு சிலருக்கு டவுட்ஸ் வரும். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒண்டி தான் உங்களுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிடைக்கும் கைஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன் கூடிய சீக்கிரத்தில் எனேபிள் பண்ண போகிறாங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோனா அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ள போத்துக்கணும் பாஸ் நீங்கள் தமிழ் சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நீ போய் அழுத்த மறந்துடுங்க, அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. அதனால் இப்போயே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ஐத்துருக்கான செக் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த பெல் ஐக்கன் ஐத்துறதுனால தான் ஒண்டி தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதான் மஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஐத்துங்க. ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம் கைஸ். நம்ம சேனலோட ஃபீஸே டெனாம் பிள்ளைங்களும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க கைஸ். எந்த ஒரு ஆப் ஆனால் பிஎம் ஃபுஃப் மொத்தக்கொண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலாம் சேனல் தான் ஷேர் பண்ணுவோம். டெலாங்க உப்பு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலாம் உப்பு ஜாயின் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்புக்கான அப்டேட்ஸ் ஃபேங்கோட விஷயம் டெலாமில் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் மஸ்ட்டு டெலாம் உப்பு ஜாயின் ஆகுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலாங்க உப்பு லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலாம் உப்பு ஜாயின் ஆகிடுங்க கைஸ். இன்றைக்கான வீடியோவில் இந்த என்டர்னீஸ் கேம்ன்ற இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லை, இல்லை மைனிங் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மைனிங் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன் கைஸ். பட் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறி போயிடுச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது எப்படி கொடுக்குறாங்கன்னா இப்போது இவங்க வந்து பார்த்தா 999 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த டோக்கனை இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கேம்ஸை நீங்கள் விளையாடி டாப் 10 வந்தால் ஒண்டி தான் அந்த டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புரியாமல் இருக்கும். அப்படி வீடியோ புரியாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்கில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். புரியாதவங்கன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள், இல்லை அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டோக்கன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரித்து கொடுப்பாங்க அந்த டாப் 10 பிளேயர்ஸுக்கு கேம் விளையாடி ஏர்ன் பண்ணுறவங்க. பட் நம்ம அது மாதிரி வந்தோன்னா சத்தியமாக ஏர்ன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஜெயிச்சாலும் சோத்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் எப்படியோ லாஸ் ஆகிடும். அதனால தான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஹையஸ்ட் அமௌண்ட்டில் இப்போதைக்கும் ஏர்ன் பண்ண முடியாது. பட் 3000 5000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸாலையும் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த அப்ளிகேஷன்லேருந்து வந்தோம்னா கூடிய சீக்கிரத்தில் வித்ரா பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நான் இது போன வாரமே பண்ண வேண்டியது, பட் டெஸ்ட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த அப்ளிகேஷனாக என்னென்ன புரிஞ்சிருக்காது நான் சொல்லதே வந்து புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துறேன். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் ஒரு 50 டோக்கன்ஸ் தராங்க கைஸ். அது மட்டும் இல்லை ரெஃபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் தராங்க. அந்த டோக்கன்ஸை நீங்கள் கேம் ப்ளே பண்ணி வின்னிங் டோக்கன்ஸாக மாற்றிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றிட முடியும். பட் இப்போதைக்கு இங்கே வித்ரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுற வரைக்கும் இதில் கேம்ஸ் ப்ளே பண்ணி இன்னிக்கான விடையில் நீங்கள் எப்படி அனுப்புறதுன்னு பார்க்க போகிறோம். சைன் அப் போனஸாகவே இங்கே 50 டோக்கன் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான மக்கள் இப்போ இந்த 5000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனும் ஸ்மால் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்த வேண்டி தான் இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியும். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் எல்லாரும் ஏர்ன் பண்ண முடியும். கேவிசியில் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டி போதும். உங்களுக்கு சைன் அப் போனஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ கிடைக்குதுன்னா 1750 கிட்ட வந்து கிடைக்குது கைஸ் உங்களுக்கு சைன் அப் போனஸாக வண்டி. அதனால் அப்ளிகேஷனை யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒரு 3000 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண ஒண்டி பாருங்க. ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்படி ஆல்ரெடி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, ஒரு 20 வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் கைஸ். நீங்கள் பார்க்க போகிற அப்ளிகேஷன் லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்க. டெவலப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் நியூ அக்கௌண்ட் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறங்க. அது கிளிக் பண்ணுறோன்னே உங்களோட பேர், அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ரெஃபரல் கோட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மெயின் மேட்ரு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் 1750 மதிப்பில் ஒரு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். மொத்தமாக அந்த டோக்கனோட வந்து வேல்யூ வந்து பாருங்கள் 50 டோக்கன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து பாருங்கள் 35 ரூபாய். இந்த 50 டோக்கன் உங்களோட வேலட்டில் ஆட் ஆகும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோட் இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு அந்த 50 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட்டில் ஆட் ஆகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலட்டில் ஆட் ஆகுது. உங்களுக்கு 1750 வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக கிடைக்காது. அது மட்டும் இல்லை கைஸ், அந்த சைன் அப் போனஸ் அமௌண்ட்டை வச்சு தான் உங்களால் ப்ளே பண்ணி அந்த வின்னிங் வேலட்டாக மாற்ற முடியும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணியிருக்கேன். யூசர் நேம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்டர் பண்ணிட்டு ஒரு 4-5 நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் உள்ளே போயிடும். ஒரு சில யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை போட்டிருப்பாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ்.
இப்போ வந்து யூசர் நேம் ரெஃபர் கோட் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க கைஸ். இங்கே இந்தியா தான் செலக்ட் ஆகிருக்கும் +91 அப்படி செலக்ட் ஆகலாம் +91 செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ப்ரௌசர் எக்ஸ்டெக்கமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் நான் க்ரோமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோடே வெரிஃபை யுவர் நாட் ரோபோட்னு வந்து பார்த்தா உங்களுக்கு காட்டும். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு முதல்ல நீங்கள் ரோபோட்டை இல்லைன்னு செக் பண்ணிக்கிது. ஜஸ்ட் இதை க்ரோம் அழுத்திட்டு எல்லாம் உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருந்தாலும் அதை அழுத்திட்டு ஜஸ்ட் அந்த பேஜுக்குள்ளே போயிடும். பேஜுக்குள்ளே போயிட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறோனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுவாங்க. 8 digit ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க கைஸ். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 digit ஒரு நம்பர் என்டர் பண்ணிங்க. 6 digit நம்பரு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் ஒன்று, கேப்ஸ் லெட்டர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கு கன்ஃபார்ம் இருக்கணுமா. அதனால் மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் லெட்டரு, அதுக்கப்புறம் கேப்சல் லெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், இது மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு 8 digit ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு அது கன்ஃபார்ம் என்ற பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்களோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க. ரெண்டுத்துலேயும் ஒரே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கைஸ் சப்மிட் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனுக்குள்ள என்டர் ஆகிடும். உங்களுக்கு சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் 50 token கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு கிரெடிட் ஆனதுனா 40 token. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நான் இறக்கினேன். அப்போ ஒரு சில யூசர்ஸ்க்கு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. சைன் அப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா 50 tokens வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா யூசர்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதோட வேல்யூ 1850 rupees. அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெஃபர் கோட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 50 tokens வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இன்ட்டு மார்க் அதை கிளிக் பண்ணுறேங்க. அதை கிளிக் பண்ணுறதுனா உங்களுக்கு டெய்லி ஜாக் பண்ணணும் ஒரு ஸ்பின்னை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஜஸ்ட் இதை ஸ்பின் பண்ணுறேங்க. பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 token வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அந்த ஸ்பின் பண்ணோடனே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஸ்பின் பண்ணி இப்போ ஸ்பின் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் அனுப்பிங்களாம். ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி அனுப்புறதுன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி அனுப்புறாங்கன்னா சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 tokens கொடுக்குறாங்க. இப்போ அது எங்கே இருக்கணும் இந்த மேலே வந்து பாருங்கள், இந்த வேலெட் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணுறோனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஏன்னா இது பிளேயிங் வேலெட்டு, இதை வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பேலன்ஸாக தான் உங்களுக்கு ஆட் ஆகும். சைன் அப் போனஸாக கொடுத்த டோக்கன்ஸ் அத்தை நீங்கள் வின்னிங் வேலெட்டுக்காக மாத்திரம் வேண்டியதான் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியும். இப்போதைக்கு வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனபிள் பண்ணலை. அஃபிஷியலாக எப்போ எனபிள் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளால் வித்ரா பண்ண முடியும். எனபிள் பண்ணும்போது கன்ஃபார்ம் நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் கைஸ். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நீங்கள் இந்த 50 coins வந்து பார்த்தீங்கன்னா 50 token எப்படி வின்னிங் விளையாட்டுக்கு மாத்தினா நீங்கள் கேம் ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் ஸ்பின் ஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 categories கேம் கொடுத்துறாங்க. பட் இப்போ ஒர்க் ஆகிற கேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 games வேண்டி தான் கைஸ் ஒர்க் ஆகுது. ஸ்பின் பண்ணுற கேம், அதுக்கப்புறம் 4-in-1 game. இது ஆல்ரெடி பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அதாவது என்ன கேம் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஸ்பின் ஃபைட்டு இந்த கேம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறோனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆன்லைன் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படின்னா 1-on-1 மேட்ச் வந்துன்னா போட்டுக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளேயர் வருவார். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 token கட்டுவேன், அவரும் 1 token கட்டுறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 token வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது 1.60 token கிடைக்கும். அது இப்போ வந்து பாருங்கள் ப்ளே ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறோனே வந்து பாருங்கள் கைஸ், இங்கே வந்து பாருங்கள் 1 token வச்சு நீங்கள் ஆடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 times கேம் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 token வச்சு ஆடலாம். அதுக்கப்புறம் திரும்பி அந்த இந்த பட்டனை ஐத்திங்கன்னா 5 token வச்சு கூட நீங்கள் ஆடலாம் கைஸ். அதுக்கு நீங்கள் 25 times கேம் ப்ளே பண்ண இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் நான் 1 token வச்சு இந்த ஸ்பின் ஃபைட் கேம் நான் வந்து நான் விளையாடி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த கேம் எனக்கு லோடிங் ஆயிடுச்சு. இப்போ என்ன காம்பனன்ட் செலக்ட் ஆகியிருக்காரு, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 1 token கட்டி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார். கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் ஆட் ஆகும். இந்த டோக்கன் வின்னிங் ஆகிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வின்னிங் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அந்த ஆடான் தான் நம்மளால் வித்ரா பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எப்படி இதில் 3000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதில் ஜெயிச்சா வண்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 spin பண்ணுவேன், அவர் 1 spin பண்ணுவார். யாருக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கிடைக்குதோ அவங்க தான் வின் ஆவாங்க. இப்போ வந்து பாருங்கள் அவருக்கு 2 கிடச்சிருக்கு. இப்போ நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 இல்லை எனக்கு 2 தான் கைஸ். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு நான் காட்டுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வின் பண்ணேன். எனக்கு வந்து பாருங்கள் 1.6 points வந்து பார்த்தீங்கன்னா சரி 1.6 tokens வந்து நான் கிடச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நம்ம பைசாவாக கணக்கு எடுத்துங்க. 60 paisa token வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. இது நான் பைசான்னு சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்க. இப்போ இன்னும் ஒரு ஜஸ்ட் இது 2 tokens நீங்கள் வச்சு இங்கே வந்து பாருங்கள் கைஸ், கங்க்ராச்சுலேஷன் கிரெடிட்ஸ்னு டோக்கன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.60 tokens வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வேலட் தான். இவங்க எப்போ விதிராவில் எனபிள் பண்ணுறாங்களோ அப்போ என்னால் வித்ரா பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த வீடியோவில் விதிரா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றும் விதிராவில் எனபிள் பண்ணல. எனபிள் பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலில் கன்ஃபார்ம் வீடியோ வரும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிங்க. இப்போதைக்கு நான் சொல்ல வர கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் சைன் அப் போனஸாக ஒரு 50 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்களா, அந்த அமௌண்ட் டோக்கன்ஸை வச்சு பார்த்தா நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு போங்க. 100 டோக்கனாக மாற்றுங்க, இல்லை ஒரு 1000 டோக்கனாக கூட மாற்றுங்க. இதில் ரெண்டு கேம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், ஸ்பின் ஃபைட் ப்ளே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோ இன் ட்ரோ கேம் வந்து பண்ணால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். ஆல்ரெடி நான் ஃப்ரோ இன் கூட இப்போ கேம் இப்போ வந்து பண்ணால் சொல்ல ஆரம்பிச்சுன்னா கன்ஃபார்ம் அது டைம் ஆகும். அதனால் இந்த கேமை நீங்கள் தெரிஞ்சு காசு பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க் கீழே அந்த வீடியோ லிங்க் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி விளையாடுறது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். விருப்பம் இருக்கும் அதை பார்த்துங்க கைஸ். இப்போ நான் இந்த ஸ்பின் பண்ணுற கேம் ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து பண்ணால் 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா இப்போ இவங்களே வந்து பண்ணால் சைன் அப் போனால் 50 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, அதோட வேல்யூ ஒரு 1850 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வந்து பாருங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறையும் டெய்லி ஜாக் பண்ணிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த டெய்லி ஜாக் பட்டை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணுறையும் வந்து பாருங்கள் கைஸ், உங்களுக்கு எனக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு 3 டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. இது இதெல்லாம் வந்து பாருங்கள் டெய்லி ஸ்பின் ஆப்ஷன் இவங்களே கொடுக்குது. இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு 3 டோக்கன், இங்கே ஒரு 3 டோக்கன், இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி உடனே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து பாருங்கள் நீங்களும் ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணிங்க. இதில் ஒரு டெய்லி ஒரு 3 டோக்கன் கிடச்சா கூட உங்களுக்கு லக்கு தான், ஏன்னா 1 டோக்கனோட வேல்யூ கிட்டத்தட்ட 35 ரூபாய் கிட்ட வருது. அதனால் 1 டோக்கன் உங்களுக்கு கிடச்சா கூட லக்கு. அதனால் இந்த ஸ்பின் ஆப்ஷனையே டெய்லி யாரும் யூஸ் பண்ணுறதுங்க, சும்மா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்பின் ஆச்சு பண்ணி விட்ருங்க, ஒரு வேளை நீங்கள் லாஸ் ஆகிற பட்சத்தில். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் பேக் வந்துடுங்க கைஸ். பேக் வந்துடே வந்து பாருங்கள் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தா பர் ரெஃபரலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 காயின்ஸ் கொடுப்பாங்க கைஸ். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 காயின்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டோக்கனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஜஸ்ட்டு கேல்குலேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 35 ரூபாய் என்டர் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 போட்டுக்கிறேன். மொத்தமாக வந்து பாருங்கள் ஒரு ரெஃபரலுக்கு மொத்தமாக 700 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துன்னு இருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் ஒரு 10 பேராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 700 ரூபாய் ஒரு 10 பேர் போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் 7000 ரூபாய் கிடைக்குது 10 ரெஃபர் நீங்கள் பண்ணி. அதுக்காக நான் ஒன்று 10 ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ண சொல்ல கைஸ். தயவு செஞ்சு யாரும் அன்லிமிடெட் ரெஃபர் யூஸ் பண்ணுறேன்னு ஒரே ஃபோனில் 2 ஆப்பை யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, கன்ஃபார்ம் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நீங்கள் சொல்கிறது செய்வாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 20 டோக்கன் நம்ம போட்டுப்போம். நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் 60 டோக்கன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 60 டோக்கனோட வேல்யூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ 35 ரூபாய் 2500 ரூபாய் வந்து பண்ணால் ஈஸியாகவே கிடச்சிது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சைன் போனஸாக ஒரு 1850 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக வந்து பாருங்கள் 3850 ரூபாய். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி சைன் அப் பண்ணால் இந்த அமௌண்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு கிடைக்குது. பட் நீங்கள் அதை ப்ளே பண்ணி வின்னிங் விளையாட்டுக்கு மாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த அப்ளிகேஷனில் டோக்கன் கிடைக்குது வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 20 டோக்கன் கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரலுக்கு 700 ரூபாய் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஸ்பின்னும் வேறு கொடுக்குறாங்க. அந்த ஸ்பின்ல டோக்கன் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 10 டோக்கன் கிட்ட ஸ்பின்ல ஒன்றி விழுந்திருக்கு. நான் டெய்லி ஓப்பன் பண்ண மாட்டேன், ஒரு சில டைமில் ஒன்றி தான் ஓப்பன் பண்ணேன். அதனால எனக்கு ஸ்பின்ல வந்து பாருங்கள் டோக்கன்ஸ் கம்மியாக வந்திருக்கு. நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அதிகமாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், நீங்கள் ரெஃபர் பண்ணுறது சைன் அப் போனஸாக வந்த டோக்கன்ஸு, அது மட்டும் இல்லை இந்த ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணுற டோக்கன்ஸ், இது எல்லாமே போனஸ் வேலெட்டில் தான் ஆட் ஆகும். அந்த போனஸ் வேலெட்லேருந்து நீங்கள் வின்னிங் வேலெட்டுக்கு மாற்றின ஒண்டி தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். அந்த வின்னிங் வேலெட்டுக்கு நீங்கள் மாற்றணும்னா கேம் ப்ளே பண்ணணும், அந்த கேமில் ஜெயிச்சா ஒண்டி தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். இதை நான் வந்து பார்த்தா லாஸ்ட்டாக கான்செப்டாக சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சேன் கைஸ். ஒன்று இந்த அப்ளிகேஷனை பற்றி வேறு என்ன டவுஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒன்று இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வித்ரா ஆப்ஷனாக போடலை, போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் சேனலில் வீடியோ வந்துடும். அதனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ஏற்ற ஆள் இதுனா போகிற வீடியோஸ் பெல்ஸ் வந்து கொண்டு இருக்கும் கைஸ். ஓகே, நாளைக்கு சந்திப்போம், பை. இந்த அப்ளிகேஷனை பற்றி வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பை பை.